வணக்கம் வந்தனவன் நம்ம வெல்கம் டு டாக்ஸ் இன்றைக்கு நம்ம டாக்ஸில் என்ன வீடியோ போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம கூடவே இருந்து இந்த நண்டுக்கார மாதிரி நம்ம காலை பிடிச்சி கீழே உழுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ரெண்டு வகையான ஆட்களை பற்றி பார்க்க போகிறோம் இந்த ரெண்டு வகையான ஆட்களுமே ஒரு நெகட்டிவிட்டி அதிகமாக கையில் வச்சிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் அதாவது எதிர்மறை எண்ணங்கள் எதிர்மறை செயல்கள் அப்படிங்கிறத கையில் வச்சுட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் இதை அவங்களுக்கு அவங்களே செஞ்சுக்கிறாங்களோ இல்லையோ நமக்கு சூப்பராக செய்வாங்க சரிங்களா இந்த எதிர்மறை அப்படிங்கும் போதே பிரச்சனை தானே அதில் என்னத்தை போய் ரெண்டு வகையான ஆட்கள் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் இருக்காங்க ஒருத்தங்க உண்மையாலுமே மனசார நீங்கள் உருப்படக்கூடாதுன்னு நினைக்கிற ஆட்கள் இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா அப்படி என்ன கிடையாது உங்கள் மேலே இருக்கக்கூடிய அதீதமான ஒரு பாசத்தினுடைய வெளிப்பாடாக இந்த மாதிரி வந்துடும் ஸோ ஒரு ஆளுக்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இன்னொரு ஆளுகிட்ட கொஞ்சம் அப்படி நாசுக்காக நம்ம வந்து நடந்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்ன போது இந்த இரண்டு வகையான ஆட்களை பற்றி நம்ம இன்றைக்கி பார்த்துடலாம் சரிங்களா அதுக்கு முன்னாடி நெட்டில் அப்படியே தேட்டிருக்கும்போது இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் ஒன்று கிடச்சிட்டு பாருங்க அவே ஃப்ரம் நெகட்டிவ் பீப்புள் தே ஹேவ் அ ப்ராப்ளம் ஃபார் எவ்ரி சொல்யூஷன் அதாவது நீங்கள் என்ன ஒரு சொல்யூஷன் சொன்னீங்கன்னாலும் அதில் ஒரு பிரச்சனையை கண்டுபிடிப்பான்னு சொல்லிட்டு கீழே ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சொன்னாருன்னு சொல்லியிருக்காங்க ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சொன்னாரோ எடுத்து வீட்டு அண்ணாஜி சொன்னாரோ அதை பற்றி நமக்கு கவலை இல்லை என்னமோ அதுதான் முக்கியம் இந்த மாதிரி நெகட்டிவான ஆட்கள் எதிர்மறையான சொற்கள் சொல்லக்கூடிய ஆட்கள் அப்படிங்கிறவங்கள்ட்ட நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்து நம்மகிட்ட சொன்னாலுமே நீங்கள் அதுக்கு ஒரு ஒரு விடை கொடுக்குறீங்க அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்குறீங்கன்னா அந்த சொல்யூஷனில் ஒரு நெகட்டிவிட்டியை கண்டுபிடிப்பான் இது மாதிரி எல்லாருக்குமே உண்டுங்க எல்லா மனிதர்களுக்குமே இப்படி ஒரு நட்பு வட்டாரம் அப்படிங்கிற மாதிரி உண்டான ஆட்கள் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக உண்டு இதில் மாற்று கருத்தே கிடையாது இல்லையா இப்போ ரெண்டு வகையை நம்ம பார்த்தோம் முதல்ல நேர்மையாகவே நம்மளை குளிவரிக்கிறதுக்குன்னு ஒரு ஆட்கள் இருப்பான்ல அவங்கக்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும் எப்படி நடந்துக்குவாங்க நம்ம போய் எதோ ஒன்று சொல்லுவோம் சரிங்களா அவங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கையினுடைய அனுபவத்தை நம்மளுக்கு சொல்லி நம்மளை வந்து பாதுகாப்பாக இருக்க சொல்கிறாங்களாம் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க சரிங்களா அப்படி பேசும்போது என்னன்னா பூராமே ஒரு அவசகனமாகவே பேசுவான் இந்த வடிவேல் ஜோக்கு மாதிரிதான் பாருங்களேன் பூராமே அவசகனமாகவே பேசுவான் அவன் வாயிலேருந்து ஒன்றுமே நல்லதே வராட்டி நான் உங்கள்கிட்ட நான் உறுப்புறதுக்கு தானடா ஒரு வழி சொல்லிட்டு இருக்கேன் இது இப்படி பண்ணலாம் அப்படி பண்ண அவங்க நேர்மையாக பேசுகிற மாதிரி இருக்கும் நம்மளும் ஓ சரிதானே அது அப்படி தானே இருக்கு இதுக்கு இது மாற்று வழி சொல்லாமல அவங்க ஒரு பிரச்சனையை சொல்லுவான் ஓ அப்படியா அப்போ இதுக்கு ஒரு மாற்று வழி சொல்லாமல் அதுக்கு ஒரு பிரச்சனையும் சொல்லுவான் உங்களுக்கு ஒரு வகையிலையுமே ஒரு பாசிட்டிவான ஒரு வார்த்தை அவங்ககிட்ட இருந்து வரவே வராது ஆனால் அதுக்கு அவங்க என்ன ஒரு ரீசன் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது பொழுது ஏய் எல்லா இடத்துலையும் பிரச்சனை இருக்குடா நம்ம பிரச்சனையும் பார்க்கணுண்டா அப்படின்னு சொல்லி பிரச்சனையை மட்டுமே பார்த்துட்டு இருப்பான் இது என்ன பண்ணும் தெரியுங்களா ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களுடைய ஊக்கத்தை முழுசும் குறைச்சிரும் நீங்கள் பயங்கர ஒரு ஊக்கமாக போய் இது பண்ணியிருப்பீங்க ஆக்சுவலாக நீங்கள் நீங்கள் ஊக்கமாக இருந்த ஒரு காரியத்தை செஞ்சுருந்தீங்கனாலுமே வரக்கூடிய துன்பத்தை கூட இன்ன கூட அப்படி வரும்பொழுது கூட அது அப்படியே களைஞ்சிட்டு போயிருக்கலாம் உங்களுக்கு அந்த தைரியம் மனசில் இருந்திருக்கும் ஏன்னா எல்லா பிளான் பண்ணிவிட்டேன் சின்ன சின்னது மனிதர்கள் அப்படின்னு சொன்னால் தவறு செய்யக்கூடியவர்கள் தான் சின்ன சின்னது அது வரும்போது சமாளிச்சுக்கிற அளவுக்கு எனக்கு அறிவு இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாங்கிற ஒரு உத்வேகத்தில் நீங்கள் இருப்பீங்க இந்த மாதிரி ஒரு குட்டைக்கோளை போய்ட்டு போய் நீங்கள் உங்களுடைய ஐடியாவை சொல்லுவீங்க அவன் நல்ல ஒரு நல்ல ஒரு நண்பன் இல்லை நல்ல ஒரு உறவினர் அப்படின்னு போய் சொல்லுவீங்க அவுட்டு முடிச்சு விட்ருவான் கம்ப்ளீட்டாக உங்களுடைய உத்வேகம் முதல் கொண்டு எல்லாமே கண்டு காணாமல் போயிடும் இந்த மாதிரி ஆட்களிடம் ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருக்கணும் இதில் என்ன ஒரே பிரச்சனைனா இவன் தான் உங்களுக்கு பிரச்சனை பண்ணுறான்னே உங்களுக்கு தெரியாது அதுதான் அதில் இருக்கக்கூடிய மோசமான ஒரு விஷயமே இதை நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கே நாள் ஆகி போயிடும் ஏன்னா அவங்க நம்மக்கிட்ட அப்ரோச் பண்ணுற விதம் அந்த மாதிரி இருக்கும் பட் அந்த அப்ரோச் சூப்பராக இருக்கும் ஏன்னா நம்மளுக்கு நல்லது சொல்கிற மாதிரியே இருக்கும் சரிப்பா அவங்களுக்கும் அவங்களையும் அவங்கள புத்திசாலியாக காட்டிக்குவாங்கன்னு பாருங்களேன் சரிங்களா இது ஒரு இது ஒரு கேட்டகரி இருக்குது அவங்கள அவங்கள நல்ல புத்திசாலியாக காட்டிக்குவாங்க சரி இப்படி நமக்கு எல்லாத்தையும் ஒரு நெகட்டிவ் பார்த்து இதில் ஒரு பெஸ்ட்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறானே சரி தான் நீ தான் இருக்கிறியா அப்படின்னு யோசிச்சா அவனும் நல்லா இருக்க மாட்டான் ஏன் நல்லா இருக்க மாட்டான் முன்னாடி தான் நம்ம மேனிஃபெஸ்டேஷன் வீடியோ பார்த்தோமே பூராமே நெகட்டிவாக யோசிச்சுட்டு இருக்கிறவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் பூராமே நெகட்டிவாக தான் இருக்கும் அந்த ஒரு ப்ராக்ஸிமேட்டிக்குள்ளே அவனுடைய அந்த எனர்ஜி ஃபீல்டுக்குள்ளே நீங்கள் போகிறீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இந்த மாதிரி ஆட்கள் உங்களுக்கு நல்லதை சொல்லுவார்களா அப்படின்னு கேட்டோம்னா நல்லதை சொல்கிற மாதிரி வேணால் இருக்கும் ஆனால் நல்லதை சொல்ல மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி ஆட்களிடம் வந்து நீங்கள் ரொம்ப 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 ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமானது ஸோ இது வந்து ஜென்னியூனாகவேங்க அவுட்ரைட் நீங்கள் உருப்படுறது அப்படிங்கிறது அவங்களுக்கு பிடிக்காது இதுக்கு வந்து பொறாமையாக இருக்கலாம் இல்லை அவர்களினுடைய வாழ்க்கையில் அவங்க நிறைய பட்டு கீழே உளுந்து அவங்களுக்கு கொஞ்சம் புத்திசாலித்தான ஒரு நாசுக்கு இல்லாததுனால நிறைய அடிபட்டுருப்பாங்க வாழ்க்கையில் இதுதான் எல்லாருக்குமே நிதர்சனம்னு சொல்லி இவங்களுடைய எல்லா குப்பையும் கொண்டு வந்து அடுத்த மேலே கொட்டிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள் சுஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது நம்மளுடைய கடன் ரெண்டாவது வகை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கங்களேன் நம்ம மேலே அதிகமான பாசம் இருக்கும் ஒரு ஒரு நம் அதுதான் பாசம் அப்படி வச்சுக்கோங்களேன் அதாவது நமக்கு ஏதாவது ஒன்றுன்னா அவங்களால தாங்கவே முடியாது அது போல் இருக்கக்கூடிய பாசம் நேர்மையான பாசம் எங்களை முன்னாடி கேட்டகிரி மாதிரி இல்லை நடிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு பாசம் இல்லை இது நெஜமாலுமே இருக்கக்கூடிய ஒரு பாசம் அக்கறை ரொம்ப அக்கறை இந்த அக்கறையினுடைய ஒரு காரணத்தினால நாம் எது சொன்னாலும் வேண்டாமே இதனால் என்ன பிரச்சனை என்னத்தை போய் அப்படின்டுவாங்க உன்னாலலாம் முடியாது ஏன்னா இதில் போய் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சுனாலோ இல்லை இவங்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு வந்துருச்சுனாலோ இவங்க கஷ்டப்பட்டுருவாங்களோ துன்பப்பட்டுருவாங்களோ அப்படிங்கிறது அந்த அக்கறை தான் நம்மளுக்கே ஒரு வினையாக வந்து முடியுதுங்கிறதே அவங்களுக்கு தெரியாது அது அது அந்த மனசில் அது வந்து ஒரு ஊக்கப்படுத்துவதற்கு முன்னதாக மொதோ வார்த்தை வாயிலிருந்து வரது நெகட்டிவாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் கூட நம்ம எதாவது ஒன்று சொல்லும் பொழுது இந்த மாதிரி ஆட்கள் இப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் நீங்கள் எதாவது ஒன்று சொல்லும் இல்லை இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி இருக்குன்னா அட்லீஸ்ட் அவங்க காது கொடுத்து கேட்பாங்க மொதல் எடுத்தோன்னே வேண்டாண்டுருவாங்க நெகட்டிவாக பேசுவாங்க அதுக்கப்புறம் பொறுமையாக இல்லை இல்லை இப்படி இது இப்படின்னு அவங்களுக்கு ஒரு சில டவுட்ஸ் கேட்பாங்க கேட்டுட்டு அப்படியா சரி கொஞ்சம் பார்த்து பண்ணு உனக்கு எதாவது உதவினாலும் நான் செய்கிறேன் அப்படிமா இது நண்பர்கள்லேயும் உண்டு அடுத்து நம்மளுடைய உறவினர்கள்லையும் உண்டு சரிங்களா இந்த மாதிரி ஆட்கள் கிட்ட ஒரு காரியம் தொடங்குறதுக்கு முன்னாடி சொல்லக்கூடாது காரியம் தொடங்கி கொஞ்சம் வண்டி ஓடும்போது இவர்கள்ட்ட சொன்னால் கூட பரவாயில்ல சரிங்களா ஏன்னா இல்லைன்னு நம்மளுடைய மனசு கொஞ்சம் ஆ சரி இவங்க அப்படி தான் இப்போ மாட்டேன்னு சொல்ல போகிறாங்க கொஞ்சம் விளக்க சொல்லி நம்ம வந்து இது இது இப்படின்னு இப்படினு சொன்னால் அவங்க ஒத்துக்கு போகிறாங்க அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம மைண்ட் செட் ஒரு ஸ்டேபிளாக கொண்டு வந்துட்டோன்னே இந்த மாதிரி ஆட்களை தைரியமாக ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட்டு போயிடலாம் ஃபஸ்ட்டு கேட்டகிரி இருக்கான் பாருங்கள் ம் சொல்லவே சொல்லாதீங்க என்னமே சொல்லாதீங்க உங்களுடைய சக்ஸஸ் மட்டும்தான் என்னடா சொல்லவே இல்லை அப்படின்னா இல்லைடா அப்படியே பண்ண அப்படியே வந்துடுச்சு அப்படி அப்படிங்கிற மாதிரி சமாளிச்சுட்டு போயிருங்க ஃபஸ்ட்டு கேட்டகரி ஆள்கிட்ட செகண்டு கூட ஒரு அன்பு பாசத்தில் இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த அன்பு பாசத்தில் இருக்கக்கூடியவர்கள் தான் அப்படிங்கிறதையும் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது ஒன்று இன்னொன்று யாருக்கிட்ட நாமாவே போய் இப்படி சிக்குவோம் அப்படிங்கிறது ரெண்டாவது இருக்குது இது நம்மளுடைய ஜாதகத்தை பார்த்தா நல்லா தெரியுங்க உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துக்கங்க முதல் இது கட்டம் பார்த்தீங்கன்னா ராசி கட்டம்னு எழுதியிருப்பாங்க இல்லாட்டி டி ஒன்றுன்னு போட்டிருப்பாங்க இல்லாட்டி ராசி அப்படின்னு எழுதியிருப்பாங்க உங்களுக்கு என்ன லக்கணமாக வேணாலும் இருக்கலாம் இந்த லக்கணம் அப்படிங்கிறது தான் முத கட்டம் அதில் எப்படின்னா ஒன்றா லான்னு போட்டிருப்பாங்க இல்லாட்டி ரெண்டு கோடு போட்டிருப்பாங்க இதுதான் மொதல் கட்டம் சரிங்களா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் நீங்கள் மேஷ லக்கணம்னு வச்சுக்குவோம் உதாரணத்துக்கு சொல்கிறேன் மேஷ லக்கணம்னு வச்சுக்குவோம் அந்த லக்கணம்ங்கிறது தான் மொதல் கட்டம் சரிங்களா அதையவே ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு எழுந்தீங்கன்னா நாலாவது கட்டம் கடகமாக வரும் இப்போ அதுவே ஒரு வேலை சிம்ம லக்கணமாக இருக்குதுன்னு வச்சுக்குவோம் அந்த சிம்மலக்கணத்து என்னிங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலாவது கட்டம் விருச்சியமாக வரும் இல்லை ஒரு ஒரு உதாரணத்துக்கு தனுசு லக்கணம் அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ நாலாவது கட்டம் எங்கே போகும் மீனத்துக்கு போகும் அப்படி நீங்கள் என்னிக்கங்க இதெல்லாம் உதாரணத்துக்கு சொன்னேன் நீங்கள் என்னிக்கங்க இந்த நாலாவது கட்டத்தில் என்ன கிரகம் அமர்ந்திருக்கிறதோ பார்க்கறதெல்லாம் கணக்கு கிடையாது அந்த இடத்துல அந்த கிரகம் இருக்கணும் இல்லைன்னா விட்டுருங்க சந்தோஷம் அந்த அந்த பொட்டி நாலாவது போட்டி காலியே இருக்குது தப்பிச்சிட்டிங்கன்னு நினச்சிக்கோங்க அல்ல அந்த நாலாவது போட்டியில் ஒன்றோ ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்களோ இருக்கும் பட்சத்தில் அந்த கிரக உறவினருக்கு நீங்கள் அடிமை அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு அவுட்ரைட் உங்களால் தப்பிக்கவே முடியாது நீங்கள் என்ன வேணாலும் சண்டை போட்டுக்கலாம் நீங்கள் என்ன வேணாலும் அவங்க கூட முட்டலாம் மோதலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் ஆனால் அவங்க அப்படி இப்படி மூஞ்சி வாட்டை மாச்சின்னு வச்சுங்க உங்களுக்கு அப்படி விளவலாம்னு ஆயிடுவீங்க நீங்கள் உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது சரி சரி பரவாயில்ல விடு உங்களுக்கே பிடிக்காமே இருக்கும் சரி சரி இன்னும் பண்ணி தொலைகிற சரி பரவாயில்ல விடுவார் பண்ணுற பண்ணுற விட அப்படிங்கிற மாதிரி ஆயிரும் நாலாவது கட்டத்தில் ஒரு கிரகம் இருக்குன்னா ஒன்றும் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகமோ ஒன்று இருந்தாலே அவுட்டு ஒன்றுக்கு இருந்தால் அத்தனை உறவுகிட்டையுமே அவுட்டு இதுக்கு சொல்லட்டுமா நாலாவது கட்டத்தில் சூரியன் இருக்குன்னு வச்சுப்போம் தந்தைக்கு நீங்கள் அடிமை சரிங்களா சந்திரன் இருக்குது தாய்க்கு அடிமை புதன் இருக்குது தாய் மாமனுக்கு அடிமை இளைய சகோதரிக்கு அடிமை அதே சுக்கரன் இருக்கு மூத்த சகோதரிக்கு அடிமை ஆண்களுக்கு வந்து மனைவி ஸோ மனைவிக்கு அடிமை அடுத்துக்கு அடுத்தது யார் இருக்கா செவ்வாய் இளைய சகோதரத்திற்கு அடிமை திருமணம் ஆவதற்கு முன்னதாக திருமணத்தின் மேல் இருக்கக்கூடிய பற்றுநாளாக அந்த திருமணத்திற்காக ஒரு அடிமை அந்த அந்த ஒரு திருமண நிகழ்வு எனக்கு திருமணம் ஆகணும் அப்படிங்கிற அந்த ஒரு அந்த ஒரு ஆசை இருக்கு பாருங்க அதற்காகவே நம்ம ஒரு அடிமை ஆயிரும் அது ஒன்று அடுத்தது குரு பகவான் இருக்காருன்னு வச்சுக்கோங்க குரு பகவானாக இருக்கும் போது மூத்த சகோதரத்திற்கு நாம் அடிமை அதே போல் பெண்கள்னால் கணவருக்கு அடிமை அதே சனி பகவான் வர்றோம் அப்படின்னு சொல்லும் பொழுது மூதாத அடிமை என்னுடைய வழி வழியாக என்னுடைய பாட்டம் போட்டோம் இப்படி தான் சொல்லிட்டு வந்திருக்காங்க அதுதான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி மூதாதையர்களுக்கு அடிமை நமக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் பணி செய்யக்கூடியவர்கள் அந்த மாதிரி நம்ம சொல்லி தான் அவன் கேட்கணும் ஆனால் என்ன நடக்கும் அவனுக்காக நம்மங்கிற மாதிரி ஆயிடுவோம் ஸோ அவன் சொல்கிறது நம்ம கேட்குற மாதிரி ஆயிரும் ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி உறவுகளுக்கு நம்ம அடிமை ராகு இருந்ததுன்னா தந்தை வழி தாத்தா பாட்டிக்கு அடிமை கேது இருந்ததுன்னா தாய் வழி தாத்தா பாட்டிக்கு அடிமை இந்த உறவுகளுக்கு மத்தியில் நம்ம சிக்கி சீரழிஞ்சிக்கிட்டே இருப்போம் இந்த அடிமை அப்படின்னு சொன்னால் என்ன இந்த மாதிரி உறவுகள் உங்களுக்கு நாலாம் கட்டத்தில் ஏதோ ஒரு ஒரு எடுத்துக்காட்டுக்கு சூரியன் இருக்காருன்னு வச்சுக்குவோம் தந்தை ஸ்தானம் இல்லையா தந்தை மாமனார் சந்திரன் இருந்தால் தாய் மாமியார் அப்படி ரெண்டையும் எடுத்துக்கணும் தந்தை இருக்கு தந்தை ஸ்தானம் சூரிய ஒன்று இருக்காருன்னு வச்சுக்கோங்க நம்ம அப்பா சொல்கிறேன் எனக்கு பிடிக்க மாட்டேங்குதுங்க அப்படிம்பாள் ஆனால் அப்பா சொல்லும்போது அதெல்லாம் பண்ண முடியாதுப்பா ஏன்ப்பா இப்படி பண்ணுறீங்க அப்படிம்பாள் என்ன தம்பியே சரி ஏ சரி பண்ணுறவாங்க இப்படி தாங்க இருக்கும் இது இப்படியே தான் ஆயிசு பூரா ஓடும் உங்கள் உங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்து எழுபது எண்பது வயசு ஆனாலும் சரி உங்களுக்கு ஐம்பது ஆனாலும் சரி அவங்க எதாவது ஒன்று என்ன தம்பி அப்படின்னா சரி சரி பரவாயில்ல விடுங்க பண்ணிக்கலாம் அப்படின்றோம் அந்த உறவுக்கு மீறி ஒன்றுமே நம்மளால் பண்ண முடியாது சரிங்களா அந்த உறவை உங்களால் பிரியவும் முடியவே முடியாது இந்த மாதிரி உறவுகள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் எதை வாயை துறந்தீங்கனாலும் மொதல் வார்த்தை வேண்டான்னு தான் சொல்லுவாங்க இந்த மாதிரி உறவுகள் உங்களோட மேலே இருக்கக்கூடிய அபரிமிதமான ஒரு பாசத்தினால வெளிப்பா வெளிப்படக்கூடிய அந்த ஒரு பயம் அந்த பயத்தினால் அது வேண்டாம் அப்படிம்பாங்க பிறகு நீங்கள் பொறுமையாக அப்படி சொல்லி இதெல்லாம் பண்ணிங்கன்னா சரி ஓகே பண்ணலாம் நானும் உங்களுக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு இறங்குவாங்க ஸோ நெகட்டிவிட்டிலே ரெண்டு வகையானது முதல் நேர்மையான குட்டக்குழப்பை அவன் நம்ம வாழ்க்கையில் நம்மளை உருப்படவே விட மாட்டான் சரிங்களா அவங்கக்கிட்ட எதையுமே பேசாதீங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஒரு ஹாய்பாயோடு நிறுத்திக்கோங்க இது சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி ஒரு ஹாய்பாயோடு நிறுத்திக்கங்க ரெண்டாவது இருக்கக்கூடியவங்கள தாராளமாக ஹேண்டில் பண்ணிக்கலாம் ஏன் அன்பு பாசத்தினால் ஒரு பயத்தினால் வெளிப்படக்கூடிய அந்த ஒரு இது தான் அதனால் இவங்களை வந்து ஈஸியாக நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம் நம்ம எடுத்தோன்னே இன்னையா எடுத்தோன்னே நெகட்டிவாக பேசிகிட்டே இருக்கேன்னு சொல்ல வேண்டாம் அதுக்கு தான் இது எல்லாத்தையும் உங்களுக்கு விளக்கமாக சொல்லிகிட்டு இருக்கேன் ஏன்னா உறவுகள் இல்லையா நம்ம இங்கே வாழக்கூடிய வரைக்கும் உறவுகள் முக்கியம் அப்படியே உதாசீனப்படுத்திட்டுலாம் போகக்கூடாது போக முடியாது இல்லையா ஸோ அதனால் அந்த மாதிரி ரைட் ஸோ இந்த மாதிரி ஆட்களை சரியாக புரிஞ்சு நடந்துக்கணும் ஏன்னா இந்த பாசத்தினால நமக்கு ஒரு எதிர்மறையான ஒரு வார்த்தை சொல்கிறாங்கன்னா அவங்க மனசுலேருந்து நெகட்டிவிட்டி வெளியே வராது அந்த நெகட்டிவ் எனர்ஜி நம்மளை பாதிக்காது ஏன்னா அங்கே நெகட்டிவ் எனர்ஜி இல்லை அது ஒரு பயம் அந்த பயத்தினால் நமக்கு வந்து ஒரு அவங்களுக்கு வந்து நம்ம மேலே ஒரு ஒரு அக்கறையின்பால் வரக்கூடிய அந்த வேண்டாங்கிறது அது வந்து நெகட்டிவ் எனர்ஜி இல்லை அது ஒரு பாசம் அது ஒரு பந்தம் ஒரு பிணைப்பு அது நம்மளை எந்த வகையிலும் பாதிக்காது ஆனால் இந்த நேர்மையான குழப்பி இருக்கான் பாருங்கள் பூரா அப்படியே இப்போ ஒரு ஒரு டிப்பாகவே வச்சுருப்பான் நெகட்டிவ் எனர்ஜியை இந்தடா உனக்கு ஒரு பங்கு இந்த இன்னொரு அந்த இந்த உனக்கு பிடி உனக்கு ஒரு பங்கு எனக்கு ஒரு பெரும் பங்கு வச்சுக்கிறேன் இன்னும் நாலு பேர் வந்து அவனுக்கு எடுத்து தரணும் இது மாதிரியே நேர்மையாகவே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க நெகட்டிவ் எனர்ஜி லோடு பண்ணிக்கிட்டே இருப்பான் ஸோ அவங்கக்கிட்ட மட்டும் நீங்கள் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இருந்துக்குங்க ஸோ யாரை எப்படி அணுகி பார்க்கணும் எல்லாத்தையும் ஒருபோல் பார்க்கக்கூடாதுங்கிறதுக்காக சொல்ல வரேன் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை ரைட் ஸோ கவனமாக இருங்க இருக்கிற நாள் வரைக்கும் இப்படிப்பட்ட ஆட்கள் நம்ம சந்திச்சுட்டு தான் இருக்க போகிறோம் வாழ்க்கையில் அனுபவப்பட்டுக்கிட்டு தான் இருக்க போகிறோம் ஸோ அதனால் பார்த்து ஜாக்கிரதையாக இருக்கலாம் எடுக்கக்கூடிய முயற்சியும் பொறுத்து புத்திசாலித்தனமாக சூதனமாக இருந்து முடிவுகளை எடுக்கும் பொழுது யாருக்கிட்ட எப்படி ஆலோசனை பண்ணலாம்னு தெரிஞ்சு முடிவு எடுக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கைய நல்லபடியான ஒரு முன்னேற்ற பாதையில் போகும் எல்லாத்திற்கும் மீறி திருவருள் கருணை நம்மை காக்கும் ரைட் திருவருளும் குருவருளும் நம்மை காக்கும் யா ஸோ இதை இன்றைக்கு உண்டான வீடியோ